வணக்கம். அதிமுகவுக்கு வந்து பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்க போகுது. எடப்பாடி பழனிசாமி தனிச்சு போட்டி போட போகிறேன், எடப்பாடி பழனிசாமி தனியாக பாஜக கூட்டணிலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னாலும் பாஜக அவ்வளோ சுலபத்தில் விடமாட்டாங்க. ஒன்று கூட்டு நிற்குவாங்க, இல்லைன்னா நாங்கள் 9 தொகுதியில் நிற்கிறோம், அந்த 9 தொகுதிக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்ச்சரை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்ன தொகுதி 9 தொகுதி அப்படின்னா, ஏற்கனவே பிஎல் சந்தோஷ் தமிழ்நாடு பொறுப்பாளர் அவர் பேசும்போது சில விஷயங்களை பேசியிருந்தார். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோவை, ஈரோடு, திருப்பூர், வேலூர், தென் சென்னை, சிவகங்கை, நீலகிரி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி இந்த தொகுதிகளில் வந்து பாஜக கண்டிப்பாக வேட்பாளர் நிறுத்தும், இங்கே வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, சிவகங்கை, வேலூர், தென் சென்னை இந்த பகுதியெல்லாம் வந்து நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால் தென் சென்னையில் வந்து ஜெயக்குமாரோட பையனை நிப்பாட்டுறதில் பிரச்சனை ஓவராக போச்சு. பாஜக வேணான்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் தான் ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருந்தார். இப்போ ஆலையை காணாம், இப்போ பாஜகவோட முடிவு என்ன, நீங்கள் எங்கள் கூட கூட்டணி வரீங்களா வரலையா, அது டிசம்பருக்கு அப்புறம் பேசுவாங்க. வரல அப்படின்னா இந்த 9 தொகுதிகளையும் நீங்கள் வேட்பாளரை நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்தணும் அப்படின்னா டம்மியான வேட்பாளரை நிறுத்துங்க. ரெண்டாவது, இந்த 9 தொகுதியிலையும் அதிமுக வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொன்னால் இவங்க எப்படி ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுவாங்க, எப்படி பண்ண முடியும்? அப்படி பண்ணால் அது பாஜகவோட கூட்டணி வச்சு தான் பண்ணணும், இல்லை மறைமுகமாக நாங்கள் ஆதரவு தரோம் அப்படின்னு சொன்னாலும் இது எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப பலகீனமாகிடும். இது சட்டமன்ற தேர்தலுக்கு அவரை பாதிக்கும் அப்படிங்கிறனால எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வைக்கிறதை தாண்டி வேறு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு பாஜக அவரை கொண்டு வருது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. கடந்த தேர்தலெல்லாம் பார்த்திங்கன்னா சிவகங்கை, நீலகிரி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா பாஜக வேட்பாளர்கள் தோல்வியே அடைஞ்சாலும் பார்த்திங்கன்னா நல்ல வாக்குகளை பெற்றுருக்குறாங்க, நிறைய ஓட்டுகளை போட்டிருக்காங்க. ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா வாக்குகளை பாஜகனால் அந்த பகுதிகளில் பெற முடியுது அப்படிங்கிறது கணக்கில் வச்சு சில சர்வேகளை மனசில் வச்சு பாஜக இந்த 9 தொகுதிகளையும் போட்டி போடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த தொகுதிகள் எல்லாமே அதிமுகவும் ரொம்ப வலுவாக இருக்குது, திமுகவும் வலுவாக இருக்குது. அதிமுக ஓட்டும் நமக்கு வேணும், அதே சமயத்தில் அதிமுக அங்கே வேட்பாளரை நிறுத்தக்கூடாது அப்படின்னு பாஜக நினைக்குது. திமுகவை நம்ம தோக்கடிக்கணும், ரெண்டு பேரோட எய்மும் திமுகவை தோக்கடிக்கணும். ஒன்று, அதிமுக வேட்பாளர் வலுவான வேட்பாளர் போட்டால் அதிமுக ஓட்டு அதிமுகவுக்கும் பாஜக ஓட்டு பாஜகவுக்கும் திமுக ஓட்டு திமுகவுக்கும் போகும். அப்போ ஓட்டு பிரிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கூட்டணி இல்லாமல் அதிமுக ஓட்டு நம்மளை விட்டு பிரியும் போது குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் திமுக வந்து அதிக வெற்றிகளை பெறுறதுக்கான வாய்ப்புகளை நம்மளே ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி ஆகிடும். அது வேணாம், அது தேவையில்லை, திமுக திரும்பவும் ஜெயிக்க வைக்கக்கூடாது, நமக்கு ஒரே எதிரி திமுக தான். அதனால் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் தொடர்றது நல்லது அப்படிங்கிறத பாஜக மேலிடம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சால் திமுக வந்து நம்ம ஈஸியாக சுலபமாக ஜெயிச்சிட முடியும். அப்படி ஜெயிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை நாங்கள் பாஜக கூட்டணி வர விரும்பலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தனியாகவே நின்றுக்கங்க, நீங்கள் கூட்டணி அமைச்சு கூட போட்டி போட்டுக்கங்க. ஆனால் இந்த 9 தொகுதிகளையும் வந்து அதிமுக வேட்பாளர்களை நிறுத்தக்கூடாது, மறைமுகமாகவோ நேரடியாகவோ பாஜகவை ஆதரிக்கணும். அப்படி ஆதரிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதிமுக வேட்பாளர் தான் நிறுத்துவோம், எங்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு வேணும் அப்படிங்கிற முடிவெடுத்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த தொகுதியிலே சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை போட்டி வேட்பாளராக நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்துருக்குது. அப்படி எடப்பாடி பழனிசாமி அதுக்கு மறுத்தார் அப்படின்னா சரி, அவங்க கையில் இருக்கிற நிறைய வழக்குகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தூசி தட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமுறுத்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு போயிருக்கு. அதனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தெரியாமல் ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கிறாரு. என்ன அதுக்கு, நம்ம பாஜக கூட்டணியிலேருந்து விலகி வந்துட்டோம், மறைமுகமாக இந்த 9 தொகுதியில் பாஜகவை ஆதரிக்கிறோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக மக்கள் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க, அதுக்கு நீங்கள் கூட்டணி வச்சுட்டே போயிடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுவாங்க. இவங்க சொல்கிற இடங்கள் ஃபுல்லாம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம், கன்னியாகுமரி இங்கெல்லாம் சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கிற ஒரு ஏரியா, தென் சென்னையே பொதுவாக சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஏரியாலாம் இவங்க கேட்குறாங்க அப்படிங்கும்போது அதிமுக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணால் சிறுபான்மை மக்கள் வந்து எடப்பாடி மேலே இப்போ கொஞ்சம் நம்பிக்கையாக பேசிக்கிட்டு இருக்காருல, அந்த பேச்சுக்கு கூட அவர் லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துருவாங்க, நினச்சிருவாங்க. இதை வந்து தான் பாஜக இப்போ வந்து இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு டென்ஷனை உருவாக்கியிருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.